அவங்க ஜீவியம் மலக்குக்கு அவங்களுக்கு என்ன
கேட்டு ஆராய்ச்சிமார்கள் பார்ப்பாங்க. அப்பா ஆட்சி படிச்சவங்க இந்த ஜிங்களுக்கு அப்படி கொடுக்கிறான். ஆனால் மனக்கிற்கு விரும்பினது செய்யறது ஜிந்துக்கெல்லாம் இந்த போனா விரும்பினா நம்ம வந்து விரும்பினா எதிர்த்து போங்க எதையும் பண்ணுங்க நல்லா கொடுக்குறான், அவங்களுக்கு ஒரு ஃப்ரீடம் கொடுக்குறான். இப்படி ஜிந்தியிடமும் அங்க வாழ்ந்தோகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறதே. மூன்றாவதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனுஷனை படைக்கிறான். ஆறு மனுஷன் அதை படைக்கிறது கல்மண்ணால படைக்கிறான். படைச்ச உடனே மலக்க படைச்ச எப்படி சுதுறு செய்யணும் சுதுறு மட்டும் செய்வாரு. மலக்கிற்கு என்ன எல்லாம் உத்தரவு வர்றானோ அதை தவிர வேற எதுவும் மலக்கு செய்ய மாட்டார், மலக்கு செய்ய மாட்டார். ஜிங்களை பொறுத்த அப்படி இல்லை, அல்லாவை ஏற்றுக்கொள்ளவும் முடியும் நிராகரிக்கவும் முடியும். அந்த மாதிரி ஒரு உரிமை கொடுக்கப்பட்டுச்சு, அவங்க சுதந்திரம் வழங்கப்பட்டுச்சு. மனிதர்களை படைக்கிற அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வானலோகத்தில் ஆறுமலை சிறந்த படைக்கிற என்று படைக்கிறான். செலத்துமியதி எங்களுடைய ஆதிப்பினா மூல காரணம் அவரை தன் கரத்தை எல்லாம் படைச்சிட்டு அவருக்காக என்ன பண்ணான் விரும்பினது செய்யலாம். உங்களுடைய சந்தனைக்கு இப்படிதான் சுதுறு மட்டுமில்லை விரும்பினது பண்ணுங்க. எல்லாரும் சுகுது பண்ணாங்களா அந்த சபையில் இப்படி செய்யலாம்.
அவன் தெரிந்து கொண்டான், இவருக்கு நான் சுத்தம் பண்ணணுமா? அல்லாட்டே வந்து கேட்கிறான், இறைவா நான் ஏன் அவருக்கு சுத்தம் பண்ணணும்? கலக்தனி மின்தி பின்னால் ஓ கலக்தமும் மின்தி, என்னையும் நெருப்பால் படைத்தாய், அவரை வந்து களிமண்ணால் படைச்சா, ஆனா சைரும் மின்மும் அவரை விட நான் சிறப்பு வந்தானே. அல்லாஹ் எதுல பேசுறான்? பிசிக்கல் பாடியில பேசல, மென்டலி அறிவு ரீதியா உன்னை விட சிறந்தவன நான் அப்ரூவ் பண்றான். அவை என்ன கேட்கிறான்னா, நான் நெருப்பு அவர் களி பண்ணி நெருப்பு போவரா களிமண் போவரா? அல்லாஹ் உடைய வாதம் பண்ண ஆரம்பிச்சான். அப்ப என்ன நினைக்கிறேன், சைத்தான் இனத்தை வந்து அல்லாஹ் ஜின் இனத்தை அங்கே அனுப்புறான். இப்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு கிஃப்ட் கொடுத்தாச்சு. என்ன கிஃப்ட்? இவர் அறிவுள்ள அந்த மாதிரி ஆள், வானமோகம் முழுக்க எல்லாருக்கும் தெரியும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கூட யாரு. இப்ப அல்லாஹ் என்ன படிச்சு கொடுக்கறான், ஒரு பிளஸ் சொல்லி கொடுத்தா அல்லாஹ் ஒரு மைனஸ் சொல்லி கொடுக்கறான். ஆதமே உங்களுக்கு எல்லாமே நல்லா நினைச்சாதீங்க, குலிக்கல் இன்சான லைஃபா ஒரு ப்ரொடக்ஷன் உண்டாக்குற கம்பெனி சொல்லி இந்த ப்ரொடக்ஷன் வீக்கத்தை உருவாக்கி இருக்கிறதா? என்ன வீக்கம் வருமா இல்லையா? மனுஷனை படைச்ச அல்லாஹ் ரெண்டு பண்பு சொல்றான், குளிக்கலின் லைஃப் ஆனா ரொம்ப பலகீனமா படைச்சிருக்கேன். உங்க இனத்தை எப்படி படிச்சிருக்கிறேன், ரொம்ப ஸ்ட்ரென்தான படைக்கல, ரொம்ப பலகீனம். குளிக்கலின் படிச்சவன் சொல்றான், அவசரக்காரன் படிச்சிருக்கேன். நீங்க என்ன படிச்சாலும் என்ன போனாலும் அவசரப்படுறீங்க, நீங்க உங்கள்ட்ட அமைதி என்பது இருக்கவே இருக்காது. இது உங்க நெத்தி வளர்த்தியாச்சு, நீங்க அவசரக்காரன் தான். குளிக்கலின் குளிக்கலின் லைஃபா பலகீனமா நல்லா படிச்சிருக்கேன். அந்த ரெண்டு காரணமே இல்லையா, மனுஷனை படைச்சா சொல்றான், அவன் கருத்தாலே படைச்சு எல்லாத்தையும் படைச்சா சொல்றான், நீங்க பலகீனப்பா. இப்ப என்ன பண்றான், ஏன் விவரமா சொல்றேன்னா, இந்த மண்ணில இருந்து எங்க சந்துக்கு தூக்கிறதுக்கு முன்னாடி இந்த அடிப்படையை நான் புரியவில்லை என்றால் நாம் இஸ்லாத்தில் வாழ்ந்த அர்த்தமில்லை பெரியவர். அதனால சொல்கிறேன், இப்படி வாழ்க்கைகளை எல்லாம் எடுத்து பார்க்கிற நேரம் நாம் சந்துக்கு தயாராகவே இல்லை, எங்க கபருக்கு ரெடியாகவே இல்லை. இது என்ன கன்செப்ட் சொல்றது, என்ன பேசுது, இது என்ன சொல்லி தருகிறது என்பதை புரியாது. ஒரு சின்ன குழந்தைகள் கையில ஒரு பெரிய சட்டமத்திற்கு ஒரு பெரிய கன்ஸ்டிடியூஷன் கொடுத்தா, இது கன்ஸ்டிடியூஷன் தெரியாம சாதாரண ஒரு தாலி கிழிச்சு போற மாதிரி கிழிக்குமே, அந்த மாதிரி குருவானோடு நாம் நடந்து கொண்டிருக்கிறோம் பெரியவர்கள். அதனால் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், எங்க இருந்து வந்தோம், ஏன் வந்தோம், எப்படி போறோம், அதை நீங்க புரியும். ஒரு மூமினுடைய வாழ்க்கையில இந்த ஒழுங்கான கண்ணாடி போடப்படணும். அதனால சொல்லு, ஏதோ காலையில உதிச்சோம் போஸ்ட சளியம் போட்டோம் ராத்திரி தூங்குவோம், நான் மறந்தாலும் சோமிலாம் போச்சு டாக்டர் மருந்து எடுத்தோம் இன்னொரு நாள் புள்ளிக்கு சோமிலாம் போச்சு, இது இல்ல வாழ்க்கை. நேச்ச வாழ்க்கையுடைய அனுபவத்தை நீங்கள் பிரதமாக இருந்தா ஆரம்பலை சிறாத்து நடத்த அடுத்த பாடத்தை எல்லாம் சொல்லி கொடுக்குறான். எல்லாம் முடிஞ்சாச்சா? ஆரம்பலை விசராத்து விசராம் அவருக்கு ஒரு ஜென்னா கொடுத்தாச்சு, தோட்டம் ஏழையும் சாப்பிட நின்றாச்சு. ஒரே ஒரு விஷயத்தை என்ன சொல்றான், மண்மாலையில எத்தனை மரம் இருக்கு, எத்தனை லட்சம் மரம் இருக்கும், அதுல ஒரே ஒரு மரத்தை காட்டி இந்த மரத்துக்கு பக்கத்துல நெருங்க கூடாதுன்னு எப்படி ஞாபகம் இருக்கீங்க, எப்படி ஞாபகம் ஒரு ஞாபகம் இருக்க நல்லா காட்டினான். அல்லாஹ் படிச்சு கொடுத்த அத்தனையும் மணக்கு மாதிரி முன்னாடி எடுத்து சொன்னவங்க சொல்ல ஆரம்பிச்சாரு. எல்லாம் இன்னைக்கு வரைக்கும் என்ன அதிசயம், உலகத்துல தமிழை கண்டுபிடித்தவங்க யாரும் யாரும் தெரியாது, ஆங்கிலத்தை கண்டுபிடிச்சாலும் யாரும் தெரியாது. இந்த மொழியத்தான் எல்லாம் சொல்றான், எல்லாத்தையும் கண்டுபிடிப்பாங்க சொல்லுவார்கள். மொழியை கண்டுபிடிச்ச கூகுள் பண்ணி பார்ப்போம், உலகத்துல பெரிய அறிவு பேசிட்டு கேளுங்க, மொழியை கண்டுபிடிச்சது கண்டுபிடிச்சாதா இல்ல, அவங்க ஆவோன்னு பேசினாங்க தமிழா போச்சு, இது சைனீஸா மாறிச்சு, இது இந்தியா மாறிச்சு சொல்லுவாங்க, யாரு கண்டுபிடிச்சதுன்னு யாருக்கும் தெரியும். அதெல்லாம் போட்டு அனுப்புறான். என்ன சட்டம்டா இப்படி எல்லாம் வேற வானத்துல ஆதமலைசனத்துக்கு எல்லாம் ரெஸ்பெக்ட் கொடுத்துட்டாரு, அவர் அப்படி கண்ணியும் மரத்துக்கிட்ட கொண்டு போய் இந்த மரத்துக்கிட்ட எப்பயுமே தெரியல
எங்கேயோ மரத்துலேருந்து எங்கேயோ கொண்டு போய் வச்சிருச்சு. அல்லாஹ் சொல்றா இந்த மரங்களுக்காக நாங்க கொண்டு போய் வைக்கிறோம். சைத்தானே என்ன மெல்ல 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 ஆதுமலை சாத்தான கொண்டு போ, கொண்டு போய் மரத்துக்கிட்டு நெருங்காதீங்க சாப்பிடுறாங்க, நெருங்காதீங்க. இது அல்லாஹ் மத்த இடத்துல எப்படி பேசுறாங்க தெரியுமா? ஓலா தக்கர புசினா எங்களுக்கு பேசுறாங்க, ஜினாவுக்கு நெருங்காதீங்க. ஆதுமலை சாத்த கொண்டு போய் ஜினான்னு வைக்கலாரு. அவ்வளவு சிறப்பான ஒரு மனிதன், அவருக்கு ஒரு மரத்து மூமியா காட்டி இதான் உங்க கதின்றாங்கல்ல, உங்க கதி என்ன இதுதான், நீங்க ஜினான்னு சொல்லாது, அவருக்கு மரத்துல கனியா சொன்னா சாப்பிடாதீங்க, சாப்பிடாதீங்க. இது ரெண்டுக்கு என்ன பிறகு சொல்லுவேன். அல்லாவுடைய நல்லடியாகல இப்ப இவர் அங்க கொண்டு போய் போயிட்டாச்சு. சைத்தான் போடுறான், சைத்தான் சைத்தான் விசுவாசம் உண்டாக்குற மனசுல அந்த கூணா மனக்கே இருக்கான். அப்ப அவர் கல்வர் ஐடியா கொடுக்கிறாரு, மரத்துக்கிட்ட நெருக்கிறாரு. வானலோகத்துல ஒரு நாள் மணக்கு மாடலாம் சரிதா பண்ணிட்டாங்க, இப்ப இவர் பனிஷ் பண்ணப்படுறாரு. அல்லா ஒரு கையில கிஃப்ட கொடுக்கறான், வாரிசு உங்க வாப்பா சொத்து
இந்த உணர்வை கட்டுப்படுத்த எவனுக்கு முடியுமோ அவருக்கு சொல்லு. இந்த உலகம் பாருங்க, இங்க இருக்கிறீங்களா? அறிவுல நீங்க எல்லாம் கண்டுபிடிப்பீங்க. நீங்க ஆயுதம் பண்றீங்க, ஈழம் பண்றீங்க, கார கண்டுபிடிப்பீங்க, ரொம்ப நேரம் பண்ணுவீங்க, உங்களுக்கு தந்தாச்சு. ஆனால் இந்த உலகத்தில் எவனுக்கும் ஒன்று மட்டும் கிடைக்காது, எல்லாம் கண்டுபிடிப்பீங்க. உங்களுக்கு என்ன கிடைக்காது தெரியுமா? அமைதி கிடைக்காது. என்ன வருது உலகத்தில் நீங்க அமைதி கிடைக்கணுமா? அது எப்ப வருவோம்? அல்லாஹ் சொல்ற மத்தியில் மட்டும்தான் வருவோம். ஒரு மாசம் இந்த ஒரு மாசத்துக்கு 11 மாசம் வாழ்ந்திருக்கான். இவங்க நிறைய பேர் பாத்தீங்கன்னா நாளை இன்று ஒரு நாளைக்கு இன்றைய நாளை அர்ப்பணிப்பாங்க. அர்ப்பணிச்சு 10 கோடி சேர்த்துட்டாங்க. இங்கே சேர்த்து அண்டி வந்து பாப்பா, இப்பதான் என் பிரச்சனை எல்லாம் முடிஞ்ச நாளாச்சே என்று உட்கார்ந்து பார்த்தா அன்றைக்கு புதிய பிரச்சனை தொடங்கிருக்கு. உள்ள ஐசியூலன்னு வந்திருக்கு. அடி இந்த சல்லியால இப்ப ஐசியூல புள்ளைய காப்பாத்திருமா? சரிப்பா, ஏதோ மருந்தெடுத்து காப்பாத்தியாச்சா? பொண்டாட்டி மூந்த போயிருவா? உள்ள உமாந்த அளவும் உமா வாங்கி கொடுக்கிறாள், தாய் வாங்கி கொடுக்கிறாள், கையை வெட்டி போட்ட மாதிரி. அது நினைச்சவன் இதோட நிம்மதியாக பண்ணி ஓகோ. இதுக்கு வந்து கூட இன்னொரு முசிபத்தா, அது முடிஞ்ச கூட இன்னொன்றா? இது எங்களால் யாருக்கும் நிப்பாட்டியல். கடல் அலைய நிப்பாட்டியலுமா? நாளைல இருந்து அளவு வரக்கூடாது, நீங்க தாப்பாச்சுன்னா அது வந்து நிறுத்த வைக்கும். அலை நிப்பாட்டியலாது. அல்லாஹ் சொல்றா இங்க வந்தது பிரச்சனை ஆகுறான். உங்களுக்கு எதுக்கு வந்தீங்க? எக்ஸாம்பிள் வந்து நீங்க சோசியலா வந்தீங்களா? கொஞ்ச நாள் சிரிக்கிறது தருவேன், ஆனா ஒரு நாள் மாறி சொல்லிட்டா ரொம்ப
சாபத்தை நோம்பு பிடிச்சிச்சு. அவர் யாரு இவர் அல்ல இல்ல ரமணான் தலைப்புடைய நோம்பு பிடிச்சிட்டாங்க. சின்ன வீதாசார இருக்காங்க நோம்பு பிடிச்சவங்க, வெறும் பாம்பு நோம்பு பிடிச்சாச்சு. மற்றவர்களுக்கு வேணுமான நோம்பு பிடிக்கணும் கஷ்டமா இருக்கு. இப்படிப்பா காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் அல்லாஹ் குர்ஆன்ல எல்லா இடத்துலயும் என்ன பேசுறா, இத்தகில்லான்றா. பள்ளியில இருந்து வெளியே போறவங்க இறை செய்யலாம் பேரும், வீட்டுல இருந்து வெளியே வரவங்க இறை செய்யலாம் பேரும், 200க்கு மேற்பட்ட இடத்துல அல்லாஹ்வை பயந்து கொள். இது கஷ்டம், அதுவே சரி தொழுதுறா. எது கஷ்டம் தெரியுமா, நீ படம் போவோம் தப்பு, கண்ணு கீழே போடக்கூடாது, பாட்டு போவோம் இனிமே அடிக்கிற காது போவோம். ஏனாம் என்னை படைத்த என் இறைவன், எனக்கு கண்ணை தந்த என் இறைவன், இந்த பிரபஞ்சத்துக்கு சொந்தக்கார இறைவன், இதை தடுத்திருக்கிறான். தடுக்கிறதுக்கு எத்தனை பேர் போறோம் வராது. அதனால எது கஷ்டம், கல்வியை கட்டுப்படுத்துறது கஷ்டம். அதனால அவன் திரும்ப திரும்ப குர்ஆன் என்ன பண்றான், தக்வா தக்வா தக்வான்றா. இறைச்சு இந்த தக்வா வந்துச்சு வைங்க எல்லாம் பிரச்சனை ஓடும். இதை டெம்பு இது கடையில வாங்கியிருந்தா எடுத்து போட்டு போயிடலாம். அல்லாஹ் என்ன பண்றான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு என்ன சொல்றான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு நாள் தொழுதால் எட்டு மணிக்கால் காணல என்ன வரும் தெரியுமா, அவர் தனியே நின்றார், அவர் வாப்பா இருந்தாரு, எழுந்து பேசினார், தப்பு என்றார், பிள்ளை என்றார், சொல்லி போட்டு திடீர்னு குர்ஆன் பாத்தீங்கன்னா அவருக்கு குழந்தை இருக்கவே இல்லை. நிறைய அல்லாண்டு கேட்டாரு, குழந்தைய கொடுத்துட்டோம் நாம அவருக்கு, கொடுத்தோன்னே ஆகும் குழந்தை இருந்தாரா, கையில குழந்தைய கொடுத்து போட்டு சொன்னோம், உங்க மனைவியும் உங்க குழந்தையும் சேர்த்து பக்கான ஒரு பணத்தாக்கு இருக்குது அந்த வீட்டுக்கு போயிடும். இவ்வளவு காலம் அவர் என்ன கேட்டார், குழந்தை வேணும்னு கேட்டார், குழந்தைய கொடுத்து போட்டு சந்தோஷமா இருக்குன்னு சொன்னோமா, குழந்தைய கொடுத்துட்டு சொன்னோம், பக்கான பணத்தாக்கில் கூப்பிட்டு போங்க. அவர் விட்டு போனாரு. இப்ராஹிம் அவருடைய கேரக்டர் முழுக்கமாக நீங்க படிங்க. நான் என்ன பண்ண மாதிரி, நான் படித்த வரையில் உலகத்தில் இருந்தவங்க அவர் பக்கத்தில் வைக்க மாட்டேன். மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு கைத்தறியை கொடுத்தா அது அதிசயம், ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு கையாள முடிய ஏதாவது பூஜினா பறக்கும், அதை குத்து நோயில சோமாக்கினா அது அதிசயம். இப்ராஹிம் அப்படி அதிசயம் என்ன, ரசூலுல்லாஹ் குர்ஆனா கொடுத்தா பூஜி சார், அது அதிசயம். இப்ராஹிம் அப்படி அதிசயம் தெரியுமா, அறிவு அவரோட யாருக்கும் பேசையாது, நின்று பேசையாது. நாங்களாம் பத்து நாள் வேலை பண்ணா 10 நிமிஷம் அவர் வேலை முடிஞ்சு. ஒரு மந்திரத்தை போய் அம்மந்தர் கேட்கிறான், உங்க இறைவன் யார், உயிர் கொடுப்போம் உயிர் இருப்பான், அதான் உங்க இறைவனா, நானும் செஞ்சிருவனே, ஒரு மன்னன் தானே, இதுதான் இப்ராஹிம் நபிக்கு கல்வி கொடுத்த ட்ரைனிங். இவ்வளவு காலம் அவர் கொடுத்த ட்ரைனிங்
ரசூலுல்லாஹ்வுக்கு எதை கேட்கிறோம் தெரியுமா? ரசூலுல்லாஹ்வுக்கு இப்ராஹிம் நபியுடைய குடும்பத்துக்கு செஞ்ச பரக்கத்து. சுப்ஹானல்லாஹ், இப்ராஹிம் நபிக்கு செஞ்ச பரக்கத்து. அல்லாஹ் எழுந்து நிற்கச்சான், இமாம் தொழுதாரன் இங்கும் இல்லை, இப்படியே போற நேரத்தில் அல்லாஹ் சொல்றான், இப்ராஹிம் தன்னுடைய இமாமிடம் கேட்கிறான், என்ன கேட்கிறார்? ராஜா, அல்லாஹ் வெட்ட சொல்லிவிட்டார். என்ன சொல்றீங்க? நான் நீங்களும் சும்மா சிம்பிளா பேசுறோம், இப்ராஹிமுடைய வாழ்க்கையை நீங்க படிச்சுக்கிற அவர் மாதிரி இறக்கத்தை நீங்க பார்க்கவே மாட்டீங்க. ஏன்னா அவர்கிட்ட இருந்து படிச்சுட்டு போய் ஒரு லூத், அவர் நபி ஆயிட்டார். கல்வி எப்படி எனக்கு இறைவனை வணங்க வேண்டியிருந்தது. அந்த அறையில் போன பிரயாரம் என்று இருந்தது, அது முஸ்லீமுடைய பிரயாரம்.
உடைய எந்த சிறையும் இல்லை. இந்த அறைக்கு பலர் வர்றார்கள். நீ நிஜமானவனாக இருந்தால், நீ உண்மையானவனாக இருந்தால் உடைய குழந்தையை பாதுகாத்து விட. நான் கேட்டு இன்னைக்கு அவர் இஸ்லாத்தை பிரச்சாரம் செய்யக்கூடிய ஒரு தாயாக டாக்டராக இன்றைக்கு அவர் இருக்கிறார். அல்லாஹ்வுடைய நிலையாளர் வந்து சொன்னார், என்னுடைய மெடிக்கல் அதாவது நான் படித்த அடிப்படையில் என் குழந்தை செத்து போகணும். அந்த புள்ள சாகவர் அப்படியே ஊருக்கு வந்தவங்க அந்த அவையில உடக்காட்டி தாக்கும் கொஞ்சமாவது அட்டாக் பண்ணலாம்.
மதீனாவில் முஸ்லீம்கள் 3000 பேர், அல்லாஹ்வுடைய வெளியாளர்கள் 10000 பேர், 1000 பேர், 300 பேர் பதில்ல ஏதோ 300, 1000, 700 பேர் கேட்க, 3000 1000 முகத்துல முஸ்லீம்கள் 1000, அவங்க 3000 பரவாயில்லை 2000 பேர், இப்ப 3000 10000 7000 பேர் அதிகம். அதுவும் இந்த வாரமே மதீனாவை ரவுண்ட் அப் பண்ண இதுக்கு மேல் இல்ல, வந்தவர்கள் ரவுண்ட் அப் பண்ணிட்டாங்க. ரவுண்ட் அப் பண்ண ரெண்டு டாக்கெட், ஒன்று வரட்டும் சண்டை பிடிப்போம் முஸ்லீம்கள் வரவில்லை, இரண்டாவது லட்சம் எவ்வளவு காலம் இருக்க போறாங்க வெளியே ஆட்டி செத்து போயிருவாங்க பஞ்சத்துல, இதுக்கு மேல எங்க எவ்வளவு அவங்க பொறுப்பிருக்கும் போது சாப்பாடு இல்லாமே சாவாங்க. நாம் தூரத்தில் இருக்கிறோம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம் அனைவருக்கும் அருள் புரிவான்.